குரலில் என் இனிய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளேங்கிற அந்த குரல் நம்மை கேட்க வேண்டும். ஆகவே அவர் நலமுடன் வாழ வேண்டும் என்றும் வாழ்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் இங்கே உங்களுடைய உரையாற்ற வந்திருக்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பேச முடியாது. நம்முடைய அண்ணன் பொன்முடி பேசுவதற்கு முன்பாகவே வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்தேன். ஆனால் திருவல்லிக்கேணியிலிருந்து இங்கே வருவதற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்தேன். ஆக இன்றைக்கு நடக்கிற ஆட்சியை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு முடிச்சுக்கல. காரணம் நிறைய நேரம் எடுத்துக்க முடியாது. அவர் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். கலைஞரின் சாதனைகளை, கலைஞரினுடைய தொண்டினை, அவர் சமுதாயத்துக்கு ஆற்றியிருக்கிற பணி எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ஆனால் இன்றைக்கி நடக்கிற ஆட்சி ஒரு அரசா என்பதை மாத்திரம் நீங்கள் எண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம வந்து எலெக்ஷன் நடந்தப்போ 2016 ஜெயலலிதாவுக்கும் நமக்கும் தான் தேர்தல் நடந்தது. ஜெயலலிதா நம்ம விட ஒரு பிரசன்ட் ஓட்டு கூட வாங்கிட்டாங்க, ஒரு 25-30 இடம் கூட வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். ஜெயலலிதா முதலமைச்சரான நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இங்கே கூட வந்து ஒருத்தர் அமைச்சரானார். ஆனால் பொதுவாக வந்து அதுக்கு பிறகு அந்த அம்மா மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது? ஓ பன்னீர்செல்வம் வந்தார், அப்புறம் வந்து அவரும் போயிட்டார். நீண்ட விளக்கம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி சசிகலா வரணும்னு பார்த்தாங்க, அப்புறம் அவங்களாலேயும் வர முடியல, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தார் இப்போ கடைசியாக. அவர் எங்கேருந்து வந்தார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர். அவர் கூவத்தூர் விடுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர். அதனால் அவருக்கு என்ன மக்களை பற்றியான கவலை தெரியாது. இங்கே கூட சொன்னார், துப்பாக்கி சூட்டில் 13 பேர் செத்து போனதை படுகொலைன்னு பதிவு பண்ணல அப்படின்னார். அவர் துப்பாக்கி சூட் நடந்ததே அவருக்கு தெரியாது. அவர் வந்து டிவி பார்த்தா தெரிஞ்சுன்னு. ஒரு முதலமைச்சர் டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாருன்னா அவர்கிட்ட என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் நேற்றெல்லாம் ரொம்ப 2 நாளாக சந்தோஷமாக இருந்தார். என்னன்னா 10,000 கோடியில் 8 வழி சாலை சேலத்துக்கு போட போகிறேன்றார். யார்? மத்திய அரசு பணத்தில். எப்படியோ ஒரு 500 கோடி லஞ்சம் கிடைக்கும்ல, அந்த பூரிப்பில் இருந்தார். அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கூட தீர்ப்பை பற்றி இங்கே சொன்னார். தீர்ப்பு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இது அப்படின்னு அவர் கேட்குறாரு. மதுரவாயல் சாயம் முதல்ல போட்டோமேனு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். மக்களுக்கு இன்றைக்கி அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. நம்ம ஆரம்பித்த மதுரவாயல் சாலை இன்னும் போடாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு இது. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க? ஒரு தீர்ப்பில் செல்லுன்றார், ஒரு தீர்ப்பு செல்லாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே புத்தகத்தில் இருந்தால் அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. சட்ட புத்தகமாக படித்தவங்க ஒரு புத்தகத்தில் இருந்தால் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கி வந்து செல்லாத செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? இந்த ஆட்சியை 1 வருஷமாக கேட்குறாங்க. இந்த ஆட்சியை ஏன் சார் வீழ்த்த மாட்டேன்றீங்க? எங்கே போனாலும் இதே கேள்வி தான். உங்களுக்கு என்ன கலைஞர் இருந்தால் நேரம் வீழ்த்திட்டு இருப்பார் சார். நீங்கள் சரியில்லை, இதே மக்கள் பேசுகிறாங்கல்ல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா யாரால இந்த ஆட்சி வீழாமல் இருக்குன்னு? மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவும் கவர்னரும் இன்றைக்கி இருக்கிற உயர்நீதிமன்றம் தான் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு காரணமே தவிர நாம் இல்லை. அவன் இந்த ஆட்சி எப்படியா தள்ளிட்டு போகிறான். வர டிசம்பர் வரைக்கும் தள்ளிட்டு போய் பாராளுமன்ற தேர்தலோடு சேர்க்கணும்னு பார்க்குறானே தவிர நீதி எங்கேயும் கிடைக்காது. நீதி விலை போயிடுச்சு, அதனால் நீதி கிடைக்காது. நீதியை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதே தவிர நம்ம வந்து கொடுத்துருக்குற ஒரு ஜட்ஜு சொல்லியிருக்காரு செல்லும்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறது? ஆக ஒரு தீர்ப்பில் 2 சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த 18 MLAக்கள் வர முடியாமல் போகலாம். நாளைக்கு இன்னொரு மாதம், 2 மாதம், அல்லது 3 மாதம் வச்சுங்க, ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக அதுக்கு ஒரு விடிவு இருக்குது. நான் அதிக நேரம் எடுத்துக்கல. 1965 இப்படித்தான் மொழி போராட்டம் நடந்தது. ஏராளமான மாணவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துனாங்க. இங்கே இருக்கிற ஒரு அண்ணன் பொன்முடி போன்றவர்கள்லாம் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் பல பேர் தீக்குளிச்சல செத்தாங்க மாணவர்கள் இந்திக்காக. அது ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டு தலைவர் கலைஞர் பாளையங்கோட்டை சிறையிலெல்லாம் இருந்தார். ஆனால் 65 ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு உடனே அறிஞர் அண்ணாவால் ஆட்சிக்கு வர முடியல. 1967 தான் அண்ணா அவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு வந்தார். ஆகவே ஆட்சி கட்டிலை நெருங்க வேண்டும் என்பதில் திமுகவின் நோக்கம். மக்கள்கிட்டிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது. இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வேறு கட்சியே கிடையாது தமிழ்நாட்டில். இன்றைக்கி இருக்கிற நம்ம எதிர்க்கிற அதிமுக 1, 2, 3 ஆயிடுச்சு. அதனால தான் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா நடிகர்களை நம்பி இன்றைக்கி ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவர் அவ்வளோதான், ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார். மொதல் படம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். மூடிட்டு போயிடுச்சு. 60 பேர் 70 பேர் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி படுமட்டமாக ஒன்ற படம் அவருடைய வரலாற்றில் பாபாங்கிற படம் தான். அந்த படத்தை விட இது மோசமாக போயிட்டுருக்கு. காரணம், எப்போ நீ மக்களை பார்த்து சமூக விரோதின்னு சொன்னியோ அப்போ நீ சமூக விரோதியாக மாறிட்ட மக்களுக்கு. இதை தவிர வேறு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இவர்கள்லாம் கட்சி ஆரம்பித்தோன்னு நடத்த முடியாது. இனி அடுத்த படம் எப்பயாவது வரும்போது தான் வருவார் அவர்.
இதோட போயிட்டு வர அவ்வளோதான். இன்னொருத்தர் சினிமா இது விட்டுட்டு வந்து மையம்னு ஆரம்பித்தார் சொன்னார் கமல்ஹாசன். அவரும் பிக் பாஸ்ன்னு ஒன்று போயிட்டார். இங்கே யாராலையும் நடத்த முடியாது சார், அரசியல் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அரசியலில் வந்து பண்ணணும்னா அதுக்கு நிறைய பயிற்சி உணர்ந்து தான் அவர் வேக வேகமாக அங்கே சொன்னார். எப்படி இளைஞர்களாக இருந்து நாங்கள்லாம் முன்னுக்கு வந்தோம், நாங்களாம் கஷ்டப்பட்டோன்னு படிப்படியாக வளர்ந்து வரணும். நேராக அப்படியே கோட்டைக்கு போகிறது இல்லை. ரஜினி சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட்டைக்கு தான் போகணுவார். அது சினிமாவில் ஒன்றா நடக்கும், தமிழ்நாட்டு தெருக்களில் நடக்காது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இந்த வெற்றி, வரப்போகிற வெற்றி தாமதமாகுமே தவிர ஆனால் நிரந்தர வெற்றி திமுகவுக்கு வரும். நம்முடைய செயல் தலைவர் தலைமையில் ஒரு ஆட்சி நிச்சயம் வருகிற ஆண்டிலே உதயமாகும். அதை எந்த கும்பனாலையும் மாற்ற முடியாது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த உடன்பிறப்புகளாக இருக்கிற நாமெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்கிற காலத்தில் வாழ்கிறோமே, அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த காரப்பாக்கம் கணபதி அவர்களுக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் மதுரை வாயிலில் திருவிழாவை போல மக்கள் எல்லாம் தொண்டர்கள்லாம் கூடி இங்கே நீங்கள் 3 நாட்கள் இந்த பொதுக்கூட்டம் வந்து முதல் நாள் போரூரில், நேற்று வந்து பக்கத்தில் மதுரை வாயிலில், இன்றைக்கி இங்கே. ஆக இந்த 3 நாள் நான் பார்க்கும்போது மதுரை வாயிலில் இருக்கிற எழுச்சியை பார்த்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும். அதற்கு கடுமையாக நீங்கள் எல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.